ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிலன் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, மேலே பேரப்பாட்டு வாளுக்கு வந்து 4 இன்ச்சு வேணுமா இல்லை 9 இன்ச்சு போடணுமா, அவ்வளோதான். 4.5 இன்ச்சு செங்கலா இல்லைனா 9 இன்ச்சா அப்படிங்கிற பார்த்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ரூஃப் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். காங்கிரீட்டுக்கு ரூஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம வந்து ஸ்டேர் கேஸ் வந்து போட்டிருக்கோம். ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எதுக்குள்ள ரூஃப் அப்படின்னா, வந்து ஸ்டேர் கேஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி. எப்படி, இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் பில்டிங்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் பில்டிங்கு. இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டேர் கேஸ் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணிக்கணும், பில்டிங்லேருந்து சைடில் சைடோடி வரத மாதிரி, நம்மளுக்கு வந்து இன்னரில் பில்டிங்குள்ளேயே வரது மாதிரி இல்லை. ஸ்டேர் கேஸ் வந்து தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்டேர் கேஸ் வந்து தனியாக ப்ரொவைட் பண்ணி அந்த ஸ்டேர் கேஸை கவர் பண்ணுற மாதிரி மேலே வந்து சென்ட்ரிங் ரூஃப் வந்து போட்டிருக்கோம். முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து எலிவேஷனுக்காண்டி வந்து ராட் எழுத்து விட்ருக்கோம். சன்செட்டு சேர்த்து போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு இந்த இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மேலே வந்து இந்த இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து வாட்டர் டேங்கும் வைக்கிறது மாதிரி, 2000 லிட்டர் சின்டெக்ஸ் டேங்கும் இதுக்கு மேலே வைக்கிறது மாதிரி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து போக்குவர இதுக்காண்டி மேலே உள்ள ஃப்ளெக்சிபிளுக்காண்டி நம்ம வந்து ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து 1 ஃபீட்டுக்கு 7 இன்ச்சு வந்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேர் கேஸ் வந்து நார்மல் ஹவுஸுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்டீல்லே வைக்கலாம், கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கும். பட் இது வந்து பப்ளிக் ஹவுஸ், பப்ளிக் பில்டிங்னால அடிக்கடி போகிறது வைக்கிற ஸ்டீல் வந்து இதாக இருக்காதுங்கிறக்காண்டி நம்மளுக்கு வந்து காங்கிரீட்டும் ப்ளஸ் பிரிக் ஒர்க்லேயும் நம்ம வந்து ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. ப்ரொவைட் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கைப்பிடி வந்து 4.5 இன்ச்சு தான் போடுறோம். நிறைய பேர் என்கிட்ட வந்து டவுட் இருக்குது, இதான் கைப்பிடி வந்து 4.5 இன்ச்சு போடணுமா 9 இன்ச்சு போடணுமான்னு. 4.5 இன்ச்சு எதுக்கு போதுமானது அப்படின்னா, அதுக்கு மேலே நீங்கள் கெட்டலை அப்படின்னா 4.5 இன்ச்சு போதுமானதான். இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டேர் கேஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறது இல்லை, சரிங்களா. இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டேர் கேஸுக்கு மேலே நம்ம வந்து எந்த ரூமோ பில்டிங்கோ நம்ம வந்து எடுக்க போகிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி பில்டிங்க்கு இது வந்து 4.5 இன்ச்சு மேலே போதுமானது. இதுக்கு மேலே நம்ம வந்து போடணும் அப்படின்னா, அடுத்து ஒரு பில்டிங் இங்கே வந்து எழுப்பணும் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே இந்த ஸ்டேர் கேஸுக்கு தான் நம்ம வந்து ஸ்டேர் கேஸ் மேலே வந்து இந்த ரூஃபுக்கு மேலே தான் நம்ம வந்து படி போகிறோம், சரிங்களா. அதனால் இது வந்து ஸ்டேர் கேஸுக்குனால இது ஒரு ரூமாக ப்ரொவைட் பண்ணாதனால அந்த 4.5 வால் போதுமானது. இதே சப்போஸ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ரூம் வருது அப்படின்னா அங்கே வந்து 9 இன்ச் வால், எக்ஸாம்பிளுக்கு இந்த வாலை வச்சுக்கலாம். இது வந்து பேரப்பாட்டு வால் தான், 3 அடிக்கு தான் நம்ம வந்து கட்டியிருக்கோம். பட் இங்கே வந்து நம்ம வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, 9 இன்ச் வால் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, இதுக்கு மேலே இங்கே வந்து 3rd ஃப்ளோர் வரும், சாரி 2nd ஃப்ளோர் வரும், 3rd மாடி வரும் காரணத்தினால அங்கே வந்து நம்ம வந்து 9 இன்ச் வால் போட்டுருவோம். ஏன்னா மறுபடியும் நீங்கள் வந்து அங்கே வந்து 2nd ஃப்ளோர் கெட்டு தான் இருந்தால் அந்த இதை வந்து இடித்து தான் நம்ம வந்து கட்டணும். 4.5 வால் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து பக்காவாக வந்து கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம மறுபடியும் கீழேருந்து 9.5 வால் வந்து கட்டணும். அதை வந்து நமக்கு வந்து வேஸ்டேஜை குறைக்கிறதுக்காண்டி, ஐ மீன் காஸ்ட் வேஸ்ட்டை வந்து குறைக்கிறதுக்காண்டி நம்ம வந்து எப்போவுமே 9 இன்ச்சு போடுறது பெட்டர். வருங்காலத்தில் நீங்கள் வந்து கெட்ட போகிறீங்கன்னா அந்த பேரப்பாட்டு வாளுக்கு மேலே நீங்கள் வந்து பில்டிங் கட்ட போகிறீங்கன்னா அங்கே கட்டாயம் 9 இன்ச் வால் தேவை. கெட்டலை அந்த இடத்த வந்து நம்ம வந்து கெட்டலை அப்படின்னா அங்கே வந்து 4.5 இன்ச் வால், இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டேர்க்கு இந்த ரூஃபுக்கு மேலே, இந்த ரூஃபுக்கு மேலே நம்ம வந்து வருங்காலத்தில் கெட்ட போகிறது இல்லை. ஸோ இங்கே வந்து 4.5 வால் ப்ளஸ், ஆனால் பில்லர் கட்டாயம் போடணும். இந்த 4.5 வாலுக்கு 5 அடிக்கு ஒரு பில்லர் கட்டாயம் போடணும். இது 10 அடி வால், 10 அடிக்கு இந்த மத்தியில் 5 அடிக்கு ஒரு பில்லர், முக்காக்கு ஒரு பில்லர் வந்து கட்டாயம் போடணும் பிரிக் ஒர்க்லேயே. ஏன் அப்படின்னா அங்கே ஏன்னா 4.5 வால் வந்து காணா இருக்காது. அண்டு இன்னொன்று என்ன, மாட்டர் ரேஷியோ வந்து 1:4 வைக்கணும். பிரிக்கோருக்கு வந்து 1:6 1:7 வைப்பாங்க. ஆனால் 4.5 வாலுங்க போய் கட்டாயம் 1:4 வைக்கணும். ஏன்னா அப்படினா அதோட கிரிப்பு வந்து பிடிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து நார்மல் பிரிக்கு மாதிரி 1:6 1:7 வைக்கக்கூடாது. 4.5 வால் கட்டாயம் வந்து 1:4 வைக்கணும். இதை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயனுள்ள தான் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.